ஹாய், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நானோ டேப் யூஸ் பண்ணி ஒரு பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான ஜெயின் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு நாலு பீஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நானோ டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்று மட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துகிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பை சுற்றியும் இந்த நாலு பீஸ் இருக்கிற மாதிரி வச்சு நல்லா ஒட்டிட்டேன். இப்போ இதுக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பேப்பர் இருக்கும், அதை நான் பிரிச்சிட்டேன். இப்போ இதுக்குள்ளக்க நம்மளுக்கு பிடிச்ச சீக்வன்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கிற சீக்வன்ஸ் மல்டி கலரில் எடுத்து போட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக கிளிட்டர்ஸோ இல்லை வேறு ஏதாவது சின்ன சைஸில் இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஓரங்களை ஃபுல்லாகவே நான் கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த டேப்பில் சின்ன கேப் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து இந்த பால் கரெக்டாக வராது. அதனால எல்லா சைடும் நல்லா ஒட்டியிருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா பலூன் ஏர் பம்ப் யூஸ் பண்ணிவிட்டு இதை நான் நல்லா பம்ப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இந்த பால் ரெடி ஆயிடுச்சு. உள்ளக்க நம்ம போட்டிருந்த சீக்வன்ஸ் வந்து அங்கங்கே ஒட்டியிருக்கு. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த நானோடாப் ஜெயின் பால் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.